சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய 2023 ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இத்தனை நாள் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம குரு பகவான் ஒரு இடத்துல இருந்தாருன்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு, அதாவது ஒன்றாம் இடத்துல இருந்தால் எந்த மாதிரி, இரண்டாம் இடத்துல இருந்தால் என்ற மாதிரி, மூன்று நான்கு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களில் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதான் நம்ம இத்தனை நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் 12 கட்டத்தில் 6 கட்டங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ அந்த 6 கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஸ்தானத்தை வாங்கியிருப்பார். இந்த பாவகத்துக்கு இந்த அதிபதி, அதே போல் இதுக்கு சூரியன் அதிபதி, குரு அதிபதினு சொல்லி ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருப்பாங்க. அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது இந்த குருவினுடைய பார்வை பெறும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், எந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறி இருக்காரு. மேஷத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 6 ராசிக்கு நன்மைகள் கொடுக்காரு. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் மீனம். அந்த கட்டங்களுக்கு உங்களுக்கு ஸ்டார் போட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாரில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள், அதற்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். கும்ப ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். என்ன விஷயங்கள் செஞ்சீங்கனாலும் ரொம்ப தெளிவாக பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வாரா அப்படிங்கிறது உங்கள் ஜாதக ரீதியை நம்ம பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்துக்கு உண்டான நன்மைகளை மட்டுமே செய்வார். அந்த கிரகத்துக்கு உண்டான உறவுகள் ரீதியாக மட்டும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இப்போது இதுதான் உங்களுடைய ராசி. சந்திரன் எங்கே போட்டிருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி. இப்போது இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 12 அதிபதி ரெண்டுமே சனி பகவான் தான். அப்போது இந்த சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய எந்த கட்டங்களில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய மனம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எதை செஞ்சாலும் யோசித்து செய்வீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரே 12 அதிபதியும் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா, இறை வழிபாடு, இறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் வெளிநாடு பயணங்கள், இது எல்லாமே இந்த குரு பகவான் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 2 மற்றும் 11 அதிபதியான குரு பகவான். இந்த 2 மற்றும் 11 அதிபதியான குரு பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய எந்த கட்டத்தில் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதே போல் தன வருவாய் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இந்த 2 இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அவரே 11 அதிபதியும் ஆகிறதுனால லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், 2 திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், மூத்த சகோதரனுடைய உதவிகள் அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த இடத்துல நிறைவேற்றும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3 மற்றும் 10 அதிபதியான செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் தொழில் நல்ல வளர்ச்சி உண்டாகும், தொழிலில் நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரனுடைய உதவிகள், செய்தொழிலில் நல்ல முயற்சி போட்டு, சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து அதிகமான எஃபர்ட் போட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் கூட ஏற்படுத்தி கொடுப்பார். வேலைப்பழு அதிகமாகும், வேலைப்பழு அதிகமாக உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த செவ்வாய் இருக்கார். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 அதிபதியான சுக்கிரன். இந்த நட்சத்திர ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய எந்த கட்டத்தில் இருந்தாலும் தாயினுடைய ஆரோக்கியமும் தந்தையினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, உறவினர்களுடைய அன்பும் ஆதரவும், அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுக்கு சிறு சிறு பயணங்கள் எல்லாமே இந்த 4 மற்றும் 12 எல்லாமே சொல்லும் அந்த பயணங்கள் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 9 அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், தந்தை மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு,
9 அப்படின்னா குருமார்களை சொல்றதுனால நல்ல குரு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8 அதிபதியான புதன் இங்க எங்க இருந்தாலும் சரி குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. 5 அப்படிங்கிறது கலைகளை சொல்றதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஏதாவது ஒரு டான்ஸோ பாட்டோ ஏதோ ஒன்றில் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன கலைகளை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களோ அதற்குண்டான ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே 8 அப்படிங்கிறதுனால கண்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதே போல் 5, 5, 8 சேரும் பொழுது முன்னோர்களுக்கு உண்டான சில காரியங்கள் செய்யும் பொழுது அது பல மடங்கு அவங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். முன்னோர்களை தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு உதவிகள் செய்கிறது, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிற மூலமாக இந்த காலகட்டங்கள் அது பல மடங்காக உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7 சூரியன். சூரியன் எங்கிருந்தாலும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். திருமண வரன்கள் தேடி வரும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மூலமாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புண்டு. பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, அரசு துறையில் நல்ல ஒரு ஊதியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, அரசியலில் செழிப்பாக இருக்கிறது, இதெல்லாமே இந்த சூரியன் எங்கே இருந்தாலும் இந்த 6 எங்கே இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. அடுத்தது ராகுகேதுக்கள். இந்த ராகுகேதுக்கள் எதிர்முனையாக சுற்றக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ராகுகேதுக்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த குருவினுடைய பார்வையில் வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய பாதிப்புகள் குறையும். அது உங்கள் லக்ன ரீதியே என்ன இடம் பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக நல்ல இடத்துல இருந்தால் நற்பலன்களும், தீய இடத்துல இருந்தால் அதனுடைய பாதிப்புகளும் குறைவதற்கு வாய்ப்புண்டு. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு 20% பலன் தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும்பொழுது 100% பலன் எடுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருவடிகளே சரணம்.